வெல்கம் டு தமிழ் டாக் ஸ்டாண்டர்ட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் கே வி ஆனந்த் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற கவன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். கவன் இந்த படத்தோடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு பெரிய டிவி சேனலில் ரிப்போர்டர் வேலைக்கு புதுசாக ஆளுங்களை எடுக்கிறாங்க. அதில் ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டுங்களும் போய் வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா, மீடியான்றது ஒரு புனிதமான தொழில், இதை வந்து பொதுநலத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனால் அந்த சேனல் முதலாளி மீடியாங்கிறது ஒரு தொழில், அதில் எந்தெந்த வாய்ப்பு கிடைக்குதோ அது அத்தனையுமே காசாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட முரண்பட்ட ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுது. அந்த பிரச்சனைக்கு பின்னால் ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸும் அவர்கிட்ட சவால் விட்டுட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. நான் இப்போ இது வரைக்கும் சொன்னது படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபுடைய கதை. ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா, ஹீரோ எப்படிப்பட்டவர், ஹீரோயின் எப்படிப்பட்டவங்க, டிவி சேனல் முதலாளி எப்படிப்பட்டவர், படத்தில் வில்லனாக வரக்கூடிய இன்னொரு வில்லன் அரசியல்வாதி அவர் எப்படிப்பட்டவர், அப்புறம் போராட்ட குழு அவங்க என்ன செய்கிறாங்க, அப்புறம் டிவி சேனல்ஸ் வந்து தன்னுடைய டிஆர்பி ரேட்டிங்க்காக என்னெல்லாம் கோல்மால் வேலை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருந்தது ஃபஸ்ட் ஹாஃபில். ஆனால் செகண்ட் ஹாஃபில் இந்த வில்லனை எப்படி ஹீரோ குரூப் ஜெயித்தாங்க அப்படின்ற ஒரே ஒரு மேட்டர் மட்டும்தான் இருக்குது. அந்த மேட்டரும் சுவாரஸ்யமாக சொல்ல முடியல அவங்களால. அதே போல் படத்துடைய செகண்ட் ஹாஃப்லலாம் விக்ராந்தை சுடுற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீனை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கட்ஸ்லேயும் திரும்ப திரும்ப போட்டு காட்டிக்கிட்டே இருப்பாங்க. கிளைமேக்ஸில் ஹீரோ வில்லனும் சண்டை பிடிப்பாங்கன்னு பார்த்தா, ஹீரோவும் வில்லனும் உட்காந்து நம்ம படம் பார்க்குற மாதிரி அவங்களும் உட்காந்து படம் பார்த்துட்ருக்காங்க. இந்த வில்லனுடைய கேரக்டரையும் ஸ்ட்ராங்காக வடிவமைக்கலை, அதனால் படத்தில் பெருசாக ஒன்றும் விறுவிறுப்பு இல்லாமல் போயிடுச்சு. படம் வேறு 2 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு மேலே ஓடுது. கிளைமேக்ஸ் எல்லாம் எப்பா படத்தை முடிங்கப்பா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. படத்தோடைய ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரியே செகண்ட் ஹாஃபையும் கொஞ்சம் பண்ணியிருந்து வில்லன் கேரக்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தை ஒரு சூப்பர் படம் அப்படின்னே சொல்லியிருக்கலாம். அதுபோக ஹாரி ஜெயராஜ் அடித்த மியூசிக்காக அடிச்சிக்கிட்டு இருக்காரு, இனிமேல் அவர் வேலைக்கு ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹிப்ஹாப் தமிழாக போட்டிருக்காரு இந்த படத்தில். அவரும் அடித்த மியூசிக்காக தான் அடித்து வச்சுருக்காரு. பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடின மாதிரியே இல்லை, எழுதி வச்சு படித்த மாதிரி தான் இருக்குது. அடுத்த படத்துலேயாவது நல்லா வேலைக்கு ஆகிற மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் போகிறாரா பார்ப்போம். மற்றபடி விஜய் சேதுபதி கேரியர்லேயே இதுதான் பெரிய பட்ஜெட் படம். அதனால் ஏஜிஎஸில் இந்த படத்தை எந்த ஏரியாவும் பிஸ்னஸ் பண்ணல, அவங்களே தான் ஓன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்ல படம் அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் இழுன்னு இழுத்துட்டாங்க. எது எப்படி இருந்தாலும் நிச்சயமாக இந்த படம் ஒரு முறை பார்க்குறதுக்கு தகுதியான படம் தான். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு முடியல. கீழே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.